தவறு செய்தவர்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் நல்லது நினைக்கும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று எண்ணி கவலையோடு இருக்கிறாய். இனி உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கப் போகிறது. எனக்கு தெரியும், நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. உன் உள்ளத்திலும் எண்ணத்திலும் எப்போதும் தூய்மையானவர் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நீ உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே அனுபவிப்பாய். எனவேதான் உன் வருங்கால வாழ்க்கை வளமானதாக மாறப்போகிறது. உன் கடினமான கடந்த காலத்தையெல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். இனி நீ நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு. இடையில் சிறு கஷ்டம் என்றாலும் கலங்கி போக வேண்டாம். அது இருள் என்னும் சிறு கஷ்டம்தான். காலை சூரியன் வந்ததும் இருள் விலகி இன்பமான வாழ்க்கை மறுபடியும் உனக்கு திரும்பி வரும். தைரியமாக இரு. நல்லதையே நினைக்கும், நல்லதையே செய்யும் உனக்கு சாயிபாபா என்றும் நல்லதை மட்டுமே செய்வார், நடத்தி வைப்பார். கலங்காதே. எனவேதான் நாம் என்றென்றும் சாயிபாபாவின் மேல் முழு பக்தி உள்ளவர்களாக இருந்து நம்பிக்கையோடு வழிபட்டு வர வேண்டும். அதே சமயம் சாயப்பா சொன்னது போல் பொறுமை காத்திட வேண்டும். சாயிபாபா சொல்லிய அந்த நல்ல காலம் இப்போது உனக்கு வந்துவிட்டது. பலமோடு வாழப்போகிறாய், இது உறுதி. சாயிபாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.